ஜோதிட ரசியங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அஸ்ரோ கோமதிமா நான் ஈரோட்டில் ஆஃபீஸ் வச்சுருக்கேன் எல்லோருக்கும் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அதே மாதிரி ஆன்லைனில் ஜோதிட வகுப்புகள் எடுக்க போகிறோம் இப்போ மார்ச் இருபத்தி நான்காம் தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ பங்குனி மாதத்தோட ராசி பலன்கள் பார்க்க போகிறோம் பங்குனி மாதம் பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு பிறக்குது அதாவது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் தீதி அஷ்டமி தீதியில் யோகம் சித்தி நாம யோகத்தில் கரணம் பாலவ கரணத்தில் இந்த மாதம் பிறக்க போகுது இந்த மாதத்தோட கிரக நிலைகள் பார்த்திங்க அப்படின்னா மேஷத்தில் சுக்கரன் ராகு மிதுனத்தில் செவ்வாய் அதாவது துலாத்தில் கேது பகவானும் சனி பகவானும் புதன் பகவானும் மகரத்தில் குருவும் சூரியனும் மீனத்தில் இப்போ இந்த மாதத்தோட நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் கேட்டி நட்சத்திரத்தில் செவ்வாய் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் புதன் பூரட்டாதியில் குரு ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் சதய நட்சத்திரத்தில் சுக்கரன் அஸ்வினியில் ராகு அஸ்வினியில் கேது சுவாதியில் சந்திரன் பார்த்திங்க அப்படின்னா விருச்சகத்தில் இருக்கார் இதுதான் இந்த மாதத்தோட கிரகநிலைகள் நம்ம மீனராசிக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இப்போ மீன ராசிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஜென்மத்திலேயே குரு பகவான் இருக்கு கொஞ்சம் இந்த குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா புதனுடைய சாரத்தில் போகிறதுனால நம்மளுக்கு பாதுகாதிபதி அது நாலு ஏழாம் அதிபதி கொஞ்சம் இந்த புதனுடைய சாரத்தில் போக ஆரம்பித்தோடனேயே சில தொந்தரவுகளை கொடுப்பார் ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கும்போது என்னென்னா மனசு ஒரு தெளிவான எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாது சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வீடு இது சார்ந்த விஷயங்களில் கட்டாயம் பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி வாழ்க்கை துணை நண்பர்கள் பார்ட்னர் இவங்ககிட்டயும் கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கொடுக்கும் அதே மாதிரி தொழிலையும் அதே மாதிரி தான் சரிங்களா அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வண்டி வாகனங்களில் கவனமாக போகிறது வண்டி வாகனங்கள் நம்ம வாங்காமல் இருக்கிறது புதுசாக ஒரு வீடு கட்டலாம் அதுக்கான முயற்சி எடுக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது சரிங்களா சூரியன் ஆறாம் அதிபதி உங்களுடைய ராசிலேயே இருக்கார் அப்போ ஆறாம் அதிபதி ராசியில் இருக்கும்போது கண்டிப்பாக வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா கட்டாயம் இப்போ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் சரிங்களா அடுத்தது கடன் தானாக தேடி வரும் கம்முனே இருப்பீங்க ஏ கடன் ஒரு பத்து ஒரு ரெண்டு லட்சம் இருக்குது நான் தட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்போ கடன் வாங்காதீங்க ஏன்னா தேடி வரும் அந்த கடன் நீங்கள் வாங்கினீங்கன்னா அந்த கடனாலேயே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்துரும் சரிங்களா வெற்றி தேடி வரும் வழக்கு இருந்தால் அந்த வழக்கு நமக்கு டிஸ்போஸ் ஆயிடும் அதாவது உடஞ்சிரும் அந்த வழக்கை நம்ம வெற்றி அடையலாம் சரிங்களா அடுத்தது ரெண்டாம் அதிபதி செவ்வாய் ரெண்டும் ஒன்பதாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறார் பாருங்கள் அங்கேயும் செவ்வாயும் போய் நாலாம் இடத்துல இருக்கிறார் வாகனம் அதாவது வண்டி வாகனங்கள் அந்த சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் வீட்டில் குடும்பத்தில் ஒரு அப்பாக்கிட்ட இதில் எல்லாமே நிம்மதி இல்லாத தன்மையை கொடுக்கும் சரிங்களா பணம் வரவு வரும் அந்த வரவு வந்து நம்ம ஒரு முதலீடாக மாற்றிக்கலாம் ஒரு வண்டியை வாங்கி போட்டுக்கலாம் ஒரு வீட்டில் போடலாம் அப்படின்றத மட்டும் இந்த மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம் நீங்கள் வாங்கிக்கோங்க சரிங்களா இப்போ அதுக்கான ச சூழ்நிலைகள் உங்களுக்கு இல்லை தந்தையாரோடு சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதே மாதிரி கொஞ்சம் குடும்பத்தில் குடும்ப உறவுகள் கிட்டேயும் ஒரு சில மன வருத்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுக்குது ஓகேங்களா அடுத்தது மூணாம் அதிபதி சுக்ரன் ரெண்டாம் இடத்துல இங்கேயும் பாருங்கள் மூணு எட்டு குடையவர் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் கொஞ்சம் நிச்சயமாக வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆனால் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேச்சுவார்த்தை நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் கல்யாணான கணவன் மனைவியாக இருந்தால் கண்டிப்பாக மனசுக்குள்ள ஏதாவது ஒரு சில சில வாக்குவாதங்கள் ஏற்படும் அதாவது ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் ஆரம்பித்து பெரிய அளவுக்கு போய் அந்த பிரச்சனைகளை முடிச்சு விட்டுறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுத்துரும் அதனால் என்ன பண்ணக்கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறத தன்மையாக கரெக்டாக பேசிக்கணும் இல்லை அப்படின்னா அந்த கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகள் நமக்கு வந்துடும் சரிங்களா அடுத்தது பாருங்கள் நாலு ஏழாம் அதிபதி புதன் அவரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் சரி பாதுகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல நான் மறையிறது நல்லது தான் பட் ஆனால் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கும் போது நமக்கு இந்த வீடு வாகனம் இது சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உறவுகள் நண்பர்களுக்காக நான் போய் ஒரு தம்பி வண்டி வாங்கலவா போகலவா அப்படின்னு கூட உங்களை கூட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கலாம் தயவு செஞ்சு போகாதீங்க நண்பர்களுக்காக வாங்கி கொடுக்கறது அல்லது உங்களுடைய குடும்பத்துக்காக குடும்பத்தில் இருக்கிற உப உறவுகளுக்காக நீங்கள் வாங்கி கொடுக்கறது இது மாதிரியெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் செய்யாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது ஐந்தாம் அதிபதி சந்திரன் மாத ஆரம்பத்தில் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் அப்போ சந்திரன் வந்து ஐந்து குடையவர் அப்போ எப்பவுமே உங்களுக்கு என்னென்னா இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு வேகமாக இருக்கும் எதையுமே வந்து ஒரு நிதானமாக அப்படிங்கிறது இருக்காது பட் அந்த உங்களுடைய அந்த பாட்னர் அவங்க கொஞ்சம் வேகமாக இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது குரு பகவான் உங்கள் ராசிநாதனும் பத்தாம் அதிபதியும் அவர் அப்போ அவர் ஜென்மத்தில் போகும்போது கண்டிப்பாக அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை போட்டு தொழில் பண்ணுற விஷயங்களை கண்டிப்பாக தவிர்த்துக்கிறது இந்த மாசத்துல உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சரிங்களா ராகு ரெண்டாம் இடத்துலையே இருக்கார் அப்போ அவரும் பார்த்திங்கன்னா கேதுவுடைய சாரத்தில் போகிறாரு இங்கே கேதுவும் ராகுவுடைய சாரத்தில் போகிறனால தேவையில்லாத வழக்குகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத மன உளைச்சல்கள் தேவையில்லாத குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மை இதையெல்லாம் கொடுத்துரும் அடுத்தவங்களால தான் வரும் நம்மளால் எதுவுமே வராது நம்ம அடுத்தவங்களால் நம்ம மன உளைச்சல் ஏற்படுற மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்துரும் சனி பகவான் பதினொன்று பன்னெண்டு கூடிய சனி பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல விரைய சனியாக ஆரம்பிச்சிருக்காரு அதனாலேயும் கொஞ்சம் விரயத்தை கொடுப்பாரு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறது ஒரு வைத்தியம் பார்த்துக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையும் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கொடுப்பாரு சரிங்களா அதனால் புதனும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான குரு பகவானும் பாதகாதிபதியோட நட்சத்திரத்தில் ஆக மொத்தம் மீன ராசிக்காரங்க அதுவும் பங்குனி மாதத்தில் தேவையில்லாத விரயங்களை கட்டாயம் கொடுக்கும் அதனால் கொஞ்சம் இந்த மாதத்தில் எந்த விஷயத்தை செய்கிறதா இருந்தாலும் அலசி ஆலோசனை பண்ணி ஒருத்தர்கிட்ட எல்லாம் ரெண்டு பேர்த்துக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு அதுவும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டு நீங்கள் அதை சரி அப்படின்னு சொன்னால் மட்டும் அதை செய்யுங்க இல்லை அப்படின்னா அதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ஒரு மாதம் முப்பது நாளில் நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக ஆக போகிறதில்லை அடுத்த மாதம் நமக்கு கிரகநிலைகள் மாறும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் தவிர்த்துக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்கோங்க நீங்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய தெய்வம் என்ன அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு சி சித்தருடைய ஜீவசமாதிக்கு போயிருங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் இல்லை ஏதாவது ஒரு சித்தர் ஜீவசமாதி அப்படி இல்லையா ஒரு எலுமிச்ச மலை சாதமாவது கிளறிட்டு போய் ஒரு அஞ்சு பேத்துக்கு அன்னதானம் கொடுத்துட்டு வந்துடுங்க அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து உங்களை நிச்சயமாக அந்த குரு பகவான் காப்பாற்றுவார் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இதெல்லாம் பொதுவான பலன்கள் தான் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் தசாபுத்திகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அதனால் அவங்கவுங்களுடைய ஜாதகத்தில் நம்ம ஆய்வு பண்ணிட்டு தான் நம்ம இதனுடைய பலன்களை நம்ம முழுமையாக நம்ம எடுத்துக்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்